நேற்று காலையிலே முதல் உயிர் காலை 6:10 முதல் உயிர் போனதாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இது 3 நாட்களாக யாரெல்லாம் ரொம்ப சீரியஸா இருக்காங்களோ 2-3 பாக்கெட்டு வேறு வேறு காலகட்டத்திலே அவர்கள் அருந்தி இருக்க வேண்டும். அப்படி என்றால் இது ஒரு நேரத்தில் இது நடந்ததாக தெரியவில்லை. சர்வசாதாரணமாக எல்லா இடத்திலும் இந்த கள்ளச்சாராயம் புழங்குவதை நாம் பார்க்கிறோம். அதனால் உள்துறை அமைச்சர்கள்ட்ட அமித்ஷா அவர்களிடம் கேட்பது உடனடியாக சிபிஐ என்குவைரி. என கடந்த முறை செங்கல்பட்டு மரக்காலத்தில் 22 பேர் அப்பாவி நம்முடைய சொந்தங்கள் இருந்த பொழுது அப்பவே நாம் சொந்தோம். அதனுடைய முதல் குற்றவாளி அந்த மறுவூர் அந்த குற்றவாளி அவர்களுக்கும் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி நாம் குற்றச்சாட்டு வைத்திருந்தோம். அந்த மறுவூர் ராஜாவுக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை அமைச்சர்களுக்கு கூடிய தொடர்பை புகைப்பட ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தோம். அதன் பிறகு எந்த நடவடிக்கை எடுக்கலை. போன ஆண்டு முதலமைச்சர் அவங்க சொன்னாங்க இதான் கடைசி சாவு, இனி நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு 38 தாண்டி சாவு எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது. 140 மேற்பட்டவர்கள் இந்த மருத்துவக் கல்லூரிக்கு வந்திருக்கிறாங்க. 140 மேற்பட்டவங்க நான் பார்த்த வரையிலே 15 பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். ஒரு 20 பேர் அவுட் ஆஃப் டேஞ்சரில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான எல்லா சிகிச்சையும் நம்முடைய மருத்துவர்கள் அளித்தாலும் கூட, நமக்கு தெரியும் கள்ளச்சாராயத்தை பொறுத்தவரை குறிப்பாக இந்த மெத்தனால் அருந்து இருந்தால் முதற்கட்ட சிகிச்சை எத்தனால், அதற்கான எல்லா அந்த நச்சுத்தன்மையை முறிப்பதற்கான எல்லா முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கை, முதலமைச்சர் அவங்க சொல்கிறாங்க இல்லை நான் வந்து ஒன் மேன் கமிஷன் ஆஃப் என்குவரி அமைச்சிருக்கிறோம், நான் ரொம்ப வருந்தரன் முதலமைச்சர் சொல்கிறாங்க, குறைந்தபட்சம் தார்மீக பொறுப்பெடுத்து புரோகிபிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக ராஜினாமா பண்ணணும். ஏன்னா அவருடைய வேலையே இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பது தான். அதை செய்யாமல் அரசிற்கு முத்துசாமி அவர்கள் என்கின்ற தனிமனிதன் தப்புன்னு சொல்லிங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசனுடைய தப்புக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் இந்த புரோகிபிஷன் அமைச்சர் பொறுப்பேற்கணும்.